வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம், வாங்க தியானிக்க போகலாம். அந்த ப்ரொஃபசர் என்ன பண்ணுகிறார், விவசாயி ஒருத்தர் கிட்ட போய் கேட்கிறார், ஆமா உங்களுக்கு கடவுள் பேர்ல நம்பிக்கை இருக்குதா? அதற்கு அந்த விவசாயி சொன்னார், நிச்சயமாக நான் கடவுளை நம்புகிறேன். உடனே ப்ரொஃபசர் கேட்கிறார், கடவுளை நீங்க நம்புறீங்க அப்படின்னா கடவுளின் பிரசன்னத்திற்கான அறிகுறிகளை உங்களால் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியுமா? நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாட்டை காண்பித்து சொன்னார், அது என்னுடைய மாடு, அதன் நிறம் கருப்பு. அந்த கருத்த நிற மாடு பச்சை நிற புல்லை தின்று வெள்ளை நிற பாலை தருகின்றது. அந்த வெள்ளை நிற பாலை நான் கடைகின்ற பொழுது அதிலிருந்து எனக்கு மஞ்சள் நிற வெண்ணெய் கிடைக்கின்றது. கருப்பு நிற மாடு பச்சை நிற புல்லை தின்று அந்த பச்சை நிற புல்லை வெள்ளை நிற பாலாக தர முடியும் என்றால் அந்த பாலிலே இருந்து மஞ்சள் நிற வெண்ணெய் என்னால் பெற முடியும் என்றால் இத்தனை மாற்றங்களையும் இயற்கையாக தரக்கூடிய இறைவன் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவருடைய பிரசன்னம் என்னாலும் எப்பொழுதும் இருக்கிறது என்று அந்த விவசாயி சொன்னாராம். உண்மைதான் அன்புமிக்க சகோதரர்களே, இந்த விசுவாசத்திற்கு பெயர்தான் சின்ன விசுவாசம். இந்த சின்ன விசுவாசம் தான் அன்னைக்கு அன்னாவுக்கும் சுவக்கீனுக்கும் மரியா என்கிற பொக்கிஷத்தை கொடுத்தது. அன்னாவுக்கும் சுவக்கீனுக்கும் பல வருஷ காலமாக குழந்தை பாக்கியம் கிடையாது. அவர்கள் நம்பினார்கள், எங்களுக்கு எத்தனை வயது ஆனாலும் இறைவன் எங்களை இப்படியே விட்டுவிட மாட்டார், எங்களுக்கான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அவர்கள் தொடர்ந்து வேண்டினார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த சின்ன விசுவாசத்திலே வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த அந்த விசுவாசம் சின்னதாக இருந்தாலும் அசைவுறாத விசுவாசமாக இருந்தது. அதற்கு பரிசாக அவர்கள் பெற்றுக்கொண்டது அன்னை மரியாள். இந்த அன்னை மரியா என்ன பண்ணுகின்றார், இயேசுவின் தாயான பிறகு தன்னுடைய பெற்றோரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட மறை அறிவை குழந்தை இயேசுவுக்கு புகட்டுகிறார். எப்படி புகட்டி இருப்பார், எந்த நம்பிக்கையால் அவர் வளர்ந்தாரோ அதே நம்பிக்கையை தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்திருப்பார். சின்ன நம்பிக்கை தான், சின்ன விசுவாசம் தான். அங்கே இருந்து கொண்டுதான் இயேசு இப்பொழுது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கின்றார், உங்களுக்கு வாழ்விலே ஆசிரை பெற வேண்டும் என்றால் பெரிய விசுவாசம் எல்லாம் தேவையில்லை, சின்ன விசுவாசம் இருந்தால் போதும், அதுவும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இன்னைக்கு நாம நினைக்கலாம் கடுகளவு விசுவாசம் என்பது சின்ன விசுவாசம் என்று. உண்மைதான், இயேசு தன்னுடைய தாய்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாரே, அதை வைத்துக் கொண்டுதான் இங்கே பாடம் எடுக்கின்றார். ஆனால் அதிலே கொஞ்சம் ஆழத்தை வைத்து பாடம் எடுக்கிறார். தன்னுடைய தாயார் சொல்லிக் கொடுத்திருப்பார், மகனே உனக்கு சின்ன விசுவாசம் இருந்தால் போதும் பெரிய காரியங்களை பண்ணலாம். இயேசு அந்த சின்ன விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு கொண்டது கடுகு விதையாகும். ஏன் வேறு விதைகள் இல்லையா, கடுகை போன்று சின்ன சின்ன ஏனைய விதைகள் இல்லையா, ஏன் இயேசு கடுகு விதையை உதாரணத்திற்கு கொண்டு வர வேண்டும்? ஏனென்றால் ஒரு கடுகு விதையை எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்ப்பீர்களாக இருந்தால் அதனுடைய உருவம் இருக்கிறதே, அதன் மேலே ஒரு நெற்றை போட்டால் எப்படி இருக்கும், ஒன்றோடு ஒன்று இணைந்து 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 இருப்பது போல. சோ அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் என்றால் சாதாரண விசுவாசம் அல்ல, இட்ஸ் எ நெட்வொர்க். பாருங்க இயேசுவினுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கிறது, இந்த நெட்வொர்க் இடையில உடைக்கப்பட்டால்
தகவல் தொடர்பு இல்லாமல் போய்விடும். ஆகவே இயேசு எப்படி அந்த கடுகை பயன்படுத்துகிறார் என்றால், கடுகை போன்று நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். சின்னதா மாத்திரம் அல்ல, இடைவிடாது அருந்து விடாத விசுவாசமாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது, சந்தோஷம், இணைந்திருக்கிறோம், நெட்வொர்க்கிலே இணைந்திருக்கிறோம். நாம் கேட்கின்ற காரியங்கள் கிடைத்துவிட்டால் இணைந்திருக்கிறோம், கேட்கிற காரியங்கள் கிடைக்கவில்லையா சோர்ந்து போகிறோம், நெட்வொர்க்கிலே இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறோம். அப்போ நம்முடைய நம்பிக்கை சோர்ந்து போகிறது. சோர்ந்து போகிற பொழுது, தளர்ந்து போகிற பொழுது, நாம் தான் நம்மை ஆண்டவரிடம் இருந்து அப்படி பிரித்து விடுகிறோம். பிரித்து விடுகிறபடியினால் என்ன நடக்கின்றது? நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர் கிடைக்காமல் போய்விடுகிறது. அன்னைக்கு உதாரி மைந்தன் இருந்தானே, அவனுக்கு ஆசீர் எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. எப்போது? தகப்பனோடு இணைந்து இருந்த பொழுது, அந்த நெட்வொர்க்கோடு கனெக்ட் ஆகி இருந்த பொழுது. ஆனா தன்னை அப்படியே பிரித்து கொண்டு வந்தான் பாருங்க. அங்கே எல்லா காரியங்களும் ஆசிராக நடந்து கொண்டே இருந்தது. வீட்டுல இவனுக்குத்தான் கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்கவில்லை. அப்போ திரும்பவும் என்ன பண்ணான்? போய் அப்பாவோடு சேர்ந்து கொள்ளுகிறான். ரீயுனைட்டட், மீண்டும் சேருகின்றான். நெட்வொர்க்கோடு அவன் போய் இணைந்து கொள்ளுகிறான். நிறைந்த ஆசீரை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆகவே நம்முடைய வாழ்விலே நிறைய ஆசீர் வேண்டுமாக இருந்தால், ஒருவேளை இது நாள் வரை நாங்கள் ஜெபிச்ச காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, நாங்கள் எவ்வளவோ காரியங்களை ஜெபித்து பார்த்தோம், ஆனா இன்னும் எங்களுக்கு கைகூடி வரவில்லையே, எங்கள் கடன் தொல்லை எங்களை விட்டு போகவில்லையே, எங்களுக்கான வருமானம் அதிகரிக்கவில்லையே, நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார்களே, எங்களது தொழில் சரிந்து போய்விட்டதே, எவ்வளவோ முன்னேற்றத்தில் போய்கொண்டிருந்த எங்களது வாழ்க்கை பின்னடைந்து விட்டதே, என்ன வாழ்க்கை இது என்று மனமுடைந்து நம்பிக்கையிலே தளர்வோமாக இருந்தால், அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகிவிடும். நெட்வொர்க்கிலே இருந்து நாம் பிரிக்கப்பட்டு விடுவோம், நாமாக பிரிந்து வந்து விடுவோம். பிரிந்து வந்தால் செலவு நமக்குத்தான். வரவின்றி செலவானால் தவறில்லை, வாழ்நாட்கள் செலவானால் வரவில்லை. ஆகவே ஆண்டவரோடு இணைந்திருப்போம். நிறைய ஆசிரை அன்று அன்னையினுடைய பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டார்களே, அதே போன்று நாமும் பெற்று மகிழ்வோம், ஆசீரோடு வாழ்ந்து கொள்ளுவோம். ஆமேன். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604-407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், செல் 9952788752, 9344-362102, இமெயில் ஐடி ATstudio.cheyyar@gmail.com.